2021 சட்டசபை தேர்தலை அதிசயத்தை நிகழ்த்தி ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றி பெறுவார்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதுக்கு முன்னாடி எட்டியப்ப சோழன் என்று தமிழிலே நீங்க தேடனீங்கன்னா யூடியூப் சேனல் வரும். அதில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற மாதிரி போட்டோ இருக்கும். அதான் என்னுடைய அதிகாரப்பூர்வமான யூடியூப் சேனல். அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிகப்பெரிய மாஸ் லீடர் ஊடகங்கள் கட்டமைக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வடிவேல் இன்னொரு கமல் தான். நடிகர் என்றாலே கூட்டம் கூடத்தான் செய்யுங்க. வடிவேலுக்கு ஹெலிகாப்டரையும் ஏரோப்ளேனும் கொடுத்து ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ண சொல்லிச்சு திமுக. வடிவேலை பார்க்க கூட்டம் கூடுச்சு, ஆனால் வடிவேலுக்கு ஓட்டு போட்டாங்களா? ஆனால் ஓட்டு போடல. கமல் அவர்கள் அரசியலில் இருக்கும்போது எனக்கு அரசியல் களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற தகுதி இருக்கிறது, அரசியல் எனக்கு தெரியும் என்று அரசியலுக்கு போனார். ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அவரை பார்க்கவும் கூட்டம் கூடுச்சு, இந்த மக்கள் அத்தனை பேரும் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சி களத்துக்கு போனார். ஆனால் களத்து அனுபவம் கிடையாது, அதனால் அவரால் 4% ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது. நடிகர்களை பார்க்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கூட்டம் கூடும், ஆனால் அவை அத்தனையும் வாக்குகளாக மாறாது. நடிகர் என்றாலே ஒரு ஆச்சரியக்குறியோடு பார்க்கின்ற மனோபாவம் நம்ம தமிழகத்தில் இருக்கிறது. அதனால தான் யார் போனாலும் கூட்டம் கூடுவாங்க. ஊடகங்கள் வேற மிகப்பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துகிறது. விஜயகாந்த் என்ற ஒரு மாமனிதர் இருந்தார். தமிழக அரசியல் களத்தில் இறங்குவதற்கு முன்பாக அவங்க தொண்டர்களை ஊராட்சி தலைவர்களாக, ஊராட்சி கவுன்சிலர்களாக, வார்டு கவுன்சிலர்களாக, ஒன்றிய கவுன்சிலர்களாக, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர்களாக நிற்க வைத்து நமக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, அரசியல் என்றால் என்ன, எவ்வளவு செலவாகும் என்று கணித்து பார்த்து அரசியல் இறங்கினார். 10% ஓட்டு இரு பெரும் கட்சிக்கு இடையில மாற்று நான் தான் என்பதை நிரூபித்தார். அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க தொண்டர்களை பழகி இருக்காரா? அவர் அரசியல் பேசியிருக்காரு, அரசியலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆனால் அவர் கொடுத்த குரலை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தது பெரிய கட்சிகள். ரஜினியுடைய குரலை உழைத்து ஒவ்வொரு உழைப்பையும் சிந்தி மக்கள் மனதில் விதைத்தது அந்த பெரும் கட்சிகள். வெறும் ரஜினி மட்டும் போய் சேர்க்கல, அரசியல் களம் என்பது வேறு. ரஜினி 1 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வருவன் சொல்லிட்டாரு, அரசியலுக்கான கட்டமைப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவங்க தொண்டர்களுக்கு அரசியலை கத்து கொடுத்துருக்காரா? ரஜினிய பட்டு தொட்டியெல்லாம் தெரியும், ஆனா ரஜினிக்கு தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் தெரியுமா? அதான் முக்கியம். வெறுமனே இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் கட்சிக்காரங்க மாதிரி ஒன்றிய செயலாளரா, மாவட்ட செயலாளரா, அமைச்சர்களை, முதலமைச்சரை, எதிர்கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்ணிட்டு அப்படியே போகக்கூடாது. அது என்ன மாற்றம்? தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம், குக்கிராமங்கள் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் இப்பொழுதே பேசினார்னா, ஏ ரஜினிகாந்துக்கு தமிழகத்தில் எல்லா ஊரும் தெரியுதுரா, டேய் நம்ம ஊர் கூட தெரியுதுரா, நம்மளை பற்றி கூட பேசுகிறாரா, நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வருவாரா அப்படின்னு எண்ணம் இருக்கும். அந்த தத்துவங்களும் அந்த சிந்தனையும் அந்த புரிதலும் தமிழகத்தை புரிந்து வைத்திருக்கின்ற நிலையும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கணும். அப்பதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும். ஏன் என்று கேட்டால், அரசியல் களம் என்பது வேறு, அரசியலில் குரல் கொடுப்பது என்பது வேறு. தனக்கு கூடும் கூட்டத்தை வைத்து அவர்கள் அத்தனை பேரும் ஓட்டு போடுவாங்களா என்பது தெரியாது. ஆனால் கூடுகின்ற கூட்டத்தை ஓட்டுகளாக மாற்றுகின்ற சக்தி களத்தில் இறங்கி பார்த்தாதான் தெரியும். ரஜினிகாந்த் களத்துக்கு வந்தாதான் தெரியும். 2021 அவர் 5% ஓட்டு மட்டும்தான் வாங்குவார். இன்னொரு கமல், இன்னொரு வடிவேலு தான் கூடுற கூட்டத்தையும் ஊடகங்கள் செய்கின்ற பில்டப்பும் அதிகமாக இருக்குது. ஏன் சொல்றேன்னா, அவங்க தொண்டர்கள் எல்லாம் வயது முதிர்ந்தவர்கள்ப்பா, அனுபவசாலிங்க. பணத்தை தண்ணியா இறைக்க மாட்டாங்க, துணிஞ்சு போராட மாட்டாங்க. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அது என்னன்றது அவனுக்கு தெரியும். ஆனா விஜயகாந்த் வந்து அவங்க கரெக்டான நேரத்தில் இறங்கினார். இளைஞர்களாக இருக்கும் போது இறங்கினார்கள், துணிச்சு போராடினாங்க, அதனால 10% ஓட்டு வாங்கினார். ஒரு காலத்துல காமராஜர் அவர்கள் தமிழகத்துடைய மூளை முடுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தார், ஓமந்தூரார் தெரிஞ்சு வச்சிருந்தார், அதுக்கு பிறகு புரட்சி தொழில் எம்ஜிஆர் தெரிஞ்சு வச்சிருந்தார், கலைஞர் தெரிஞ்சு வச்சிருந்தார், ஜெயலலிதா அவர்கள் தெரிஞ்சு வச்சிருந்தார். இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இளம் அரசியல் தலைவர்கள் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள்லாம் தமிழக அரசியல் களத்தையும், அதே மாதிரி சீமான் அவர்களும் தமிழக அரசியல் களத்தில் மூலம் முடுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு யாரும் எழுதி கொடுக்காம, யாரும் சொல்லிக் கொடுக்காம தெரிந்து வைத்திருக்கின்ற ஆளுமை இருக்குது. அந்த ஆளுமை ரஜினிகாந்த் அவர்களிடத்திலே இருக்கணும். அவர் உடல்நிலை ஒத்துழைக்குமா தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணுவதற்கு? அட போயா, ஊடக வலிமை இருக்குது கொண்டு சேர்ப்பாங்க என்று கிடையவே கிடையாது. ரஜினி அவர்கள் பாட்டிமார்களை பார்த்தாரு, ரஜினி அவர்கள் தாத்தாக்களை பார்த்தார்கள், ரஜினி அவர்கள் குழந்தைகளை பார்த்தார்கள், குக்கிராமத்துக்கும் போனாரு ரஜினி அவர்கள், கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் தமிழகத்தை சுத்தினாரு அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்திலும் ரஜினி அவர்களை பார்த்தால் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எல்லாரும் ஊடகத்தை பார்த்துட முடியுமா? பார்த்துட முடியாது.
பணத்தை கோடி கோடியாக செலவு செய்கின்ற துணிச்சல் இருந்தா மட்டும்தான் தமிழக அரசியல் களத்தில் வெற்றி பெறவே முடியும். இது அதிமுகவுக்கும் பொருந்தும். திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு 2 கோஷியை தயார் பண்ணியாச்சு அவங்க சிறுபான்மையர் ஓட்டுக்களை. சாலிடா விழப்போகுது, கட்சிக்காரன் ஓட்டு போட போறான். அவங்கள வலிமையா இருக்கின்ற, வலிமையா கட்சி கட்டமைப்பு இருக்கின்ற திமுகவை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் வெறுமனே கட்டமைப்பு மட்டும் போதாது, கோடி கோடியான பணம் வேணும். அந்த பணத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு கட்டமைப்பு வேண்டும். வறுமையில வாடி கிடக்கிற அரசியல் என்ன என்று பழகாத ரஜினிகாந்த் தொண்டர்கள் அதை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. அதனால தான் சொல்றேன், தேர்தலில் தாக்கு பிடிக்க வேண்டும் என்றால் கோடி கோடியா பணம் வேணும். அதே மாதிரி தனித்து எப்போதும் சீமான் மாதிரி நின்றுகிட்டே இருக்கணும். தமிழக அரசியல் களத்தில் மூல முடுக்கெல்லாம் என்ன இருக்குது, எந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்குது, எங்க ஊரை பத்தி ரஜினிகாந்த் பேசினார்ப்பா, எங்க ஊர்ல இருக்கிற ஊழலை பத்தி பேசினார்ப்பா, எங்க ஊர்ல இருக்கிற நிலவரி போற பத்தி பேசினார்ப்பா, எங்க ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்தை பத்தி பேசினார், எங்க இருக்கிற கோயிலை பத்தி பேசினார், எங்க ஊர் சர்ச்சை பத்தி பேசினார், எங்க ஊர்ல இருக்கிற மசூதி பத்தி பேசினார், எங்க பிரச்சனையை பேசினார்ப்பா, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் விட்டுட்டு எங்களை பத்திலாம் பேசினார் என்று சாமானியனுடைய குரலாக ரஜினிகாந்த் இருக்கின்ற பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றி பெறுவார். இல்லைனா இன்னொரு வடிவேல் தான், இன்னொரு கமல் தான். நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க, 5% ஓட்டு மட்டும்தான் தனித்து அவரால் வாங்க முடியும். கூட்டணியை எப்படி அவர் கட்டமைக்கிறார் என்பதை பொறுத்து தான் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா நமக்கு நன்றாக தெரியும். புரியுதுங்களா? அதை விடுத்து வெறுமனே எனக்கு கூட்டம் கூடுது என்பதற்காக நீங்க செஞ்சீங்கன்னா அது முடியாது. கமல் 4% ஓட்டு தான் இப்போ வாங்கினாரு. அவரை பார்க்க இன்னைக்கும் தெருவுக்கு போனால் கூட்டம் கூடான கோடி பேர் வருவான், ஆனால் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா கமல் அவங்களுக்காக பேசுறது என்ன? அதான் அதிமுக எதிர்த்து பேசிட்டா இந்த மக்களை பற்றி பேசுறது அர்த்தம் ஆயிடுமா? திமுகவை எதிர்த்து பேசிட்டா பாமர மக்களுக்கு எல்லா நன்மையும் வந்து சேர்ந்துருமா? அது ரஜினிகாந்தும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மக்களுடைய குரலை பிழுதி படிக்கணும், அப்போதான் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றி சாத்தியம் என்பது கிராமங்களில் தான் இருக்குது, நகரங்களில் கிடையாது. என்றால் ரஜினி என்பது நகரங்களில் நல்லாவே தெரியும், அங்கே பிரச்சாரம் பண்ண வேண்டியது கிடையாது. இது புரிஞ்சால் ரஜினி அவர்கள் வந்து நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெற முடியும். நன்றி.